இடைத்தேர்தல் வந்தா அந்த தொகுதிக்கு யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? யாருக்கு இருக்கோ அதாவது டிடிக்கு தமிழ்நாடு உள்ள ஓரளவுக்கு நார்மலா இருக்கு பொருள் மக்களும் செல்வாக்கு டிடிக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் அவங்க தான் கூட்டா இருக்கு. அது ஓரளவுக்கு டிஎம்கே இல்ல டிடி அங்க தான் ஜெயிச்சிருக்கோம். டிடி வந்து ஆர்கே நகர்ல ஜெயிச்சது சொல்றீங்களா? அதை நான் அதை வச்சு சொல்லலை. அதை வச்சுருந்தா தமிழ்நாடு உள்ள நாங்களே வண்டி எடுத்து போயிருக்கோம், வண்டி ஓட்டிட்டு போயிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். தமிழ்நாடு உள்ள இருக்கு ஓரளவுக்கு நல்ல மரியாதை இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. அதாவது பழைய இதெல்லாம் நம்ம பேசணும்னா இன்னும் ஒரு நாளைக்கு அவர் நல்ல எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. ஆள் ஆடிங்க வச்சு பொதுமக்கள் ஓரளவுக்கு கருத்து நல்லா இருக்கு. இப்போ இடைத்தேர்தல் வச்சா அதிமுக அதிமுக தினகரன் சீமான யார் ஜெயிப்பாங்க? மெஜாரிட்டி திமுக வரும், கூட டிடிவி வர்றாரு. மற்றபடி அதிமுக ஆளுங்கட்சி வருமானது சந்தேகம் தான். இடம் டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை என்னுடைய கருத்து கணிப்பு வந்து வேற இல்லை. ஆக்சுவலாக புதுசாக யாருன்னா வந்தால் பெட்டர். புதுசாக இப்போ சீமான் இருக்காங்க, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வருவாங்க பாருங்களா? சீமான் வர்றத விட இவர் ராமதாஸ் வந்து அவருக்கு வந்து நாலேஜ் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன சொல்லுறீங்க, தமிழ்நாடு எக்கனாமிக் ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. இந்த 3 கோடின்றது அப்படியே போயிட்டே இருக்கு லாஸ்ட் லாஸ்ட்னு. வேறு யாருன்னா வந்தால் அவ்வளோதான் தமிழ்நாடு எதிர்பார்க்க நினைக்கிறேன். ஸோ பெட்டர் யாருன்னா புதுசாக வந்தால் பெட்டர் தெரில. ஆக்சுவலாக இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அலையன்ஸ். ஆக்சுவலி ரிப்பப்ளிக் பேங்க் அலையன்ஸை பொறுத்து தான் எல்லாருமே. அதனால் வந்துட்டு இந்த கட்சி தான் பெரும்பான்மை வாங்கும், அந்த கட்சி தான் வாங்குன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்களுக்கே குழப்பமாக தான் இருக்குது, யாருக்கு ஓட்டு போடுறது, யாருக்குமே ஓட்டு போடுற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. யார் வந்தாலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ப்ராப்ளி லெப்சி சம்மன் டஸ் சம்திங். தமிழ்நாடு முழுவதும் அடுத்த தேர்தல் வரும்போது தினகரன் அன்னைக்கு தான் அதிகமான ஆதரவு மக்கள் செல்வாக இருக்கு. இதில் எந்த மாற்றமே கிடையாது. தேர்தல் வந்து இனி மக்களுடைய தீர்ப்பு தானே. மக்கள் தீர்ப்பு வந்து எப்படி பண்ணுறாங்களோ அவங்க யோசனை பண்ணி நல்ல முடிவு எடுத்துவோம். அந்த அப்போ 20 தொகுதியிலையும் நல்ல ஆட்களை கொண்டு வந்து மக்கள் இப்போ அதிமுக திமுக தினகரன் அந்த இது மாதிரி அதெல்லாம் புறம் வழக்கு வச்சுருக்காங்க. மக்கள் நல்ல யோசனை பண்ணி மைண்டில் வச்சு யாருக்கு பண்ணணும், யார் அதில் வைக்கிறாங்க, எப்படி நல்லவங்களாம் கெட்டவங்களாம் யோசனை ஒரு தொகுதியில் நல்லபடியாக நல்ல ஆளை வந்து வைக்கணும். இப்போ இருக்கிறதுல வந்து எல்லாமே வந்து எல்லாம் சம்பாதிக்கிறது தான் வராங்க, ஆனால் மக்களுக்காக எதுவுமே செய்கிறது இல்லை. மக்களுக்காக இது வரைக்கும் யாரும் இன்னும் செஞ்சதே கிடையாது. எல்லாம் மக்கள் கூட குளிச்சுட்டு இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு சரியான ஒரு 20 தொகுதிக்கு வந்துருக்குது. பார்ப்போம் என்ன மக்களுடைய தீர்ப்பு பார்ப்போம். எல் திருமான் அதாவது குடிமையாக நான் ஓட்டு போடுறேன் இல்லையா.